ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஆப் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ஃப்ரீயாகவே மணி ஏர்ன் பண்ணலாம். எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆப்பை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எல்லா விஷயம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆன்லைன் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், பார்ட் டைம் ஜாப் இது ரிலேட்டடான வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் எடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க, அது என்ன ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லா விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்பினுடைய லிங்க் நான் உங்களுக்கு டேரெக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணால் டேரெக்ட் அந்த ஆப் உள்ளே வந்துடலாம். ஓப்பன் பண்ணணும்னா இது இன்ஸ்டால் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் டேரெக்ட் அந்த மெயின் சைன்அப் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணவொடனே இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் ஹேவியை ப்ரமோ கோடுன்னு சொல்லிட்டு ப்ரமோ கோடு கம்பல்சரி நீங்கள் போடணும். ஓகே, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் அது இல்லாமல் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் ஷோ பண்ணுறேன் என்னோடய ப்ரோமோ கோட். அதை போட்டு நீங்கள் கீழே சைன் அப் பண்ணுங்கள். அதை கொடுத்து நீங்கள் சைன் இன் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக சைன் அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து லாகின் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சமான கேம்ஸ் இருக்கும். அந்த கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காயின்ஸ் சென்ட் பண்ணிங்க. அந்த காயின்ஸை நீங்கள் வந்து பேடிஎம் மூலிமா, இல்லை ஃபோன்பே மூலிமா, இல்லை நீங்கள் கூகுள் பே, இல்லை எனி யூபிஐ மூலிமா நீங்கள் விட்ரோ பண்ணிங்கன்னா எக்கச்சமான விட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நீங்கள் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 50 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சைன்அப் போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அது எவ்வளோ கிடைக்கும்னு சொல்ல முடியாது, பட் அப் டு 50 ரூபா வரைக்கும் உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கலாம், 20 ரூபா கிடைக்கலாம், 50 ரூபா கூட கிடைக்கலாம், பட் இது வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலட்னு சொல்லி ஒரு பட்டன் கிளிக் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்கள் பாருங்கள் சைன் அப் போனஸ் எனக்கு 5 ரூபா கிடச்சிருக்கு. ஓகேங்களா, எங்களோட ரெஃபரல் லிங்க்கை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதில் எப்படி நம்ம கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சமான கேம்ஸ் இருக்குது. இப்போ எதனா ஒரு கேம் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். என் கீழே வந்து அந்த ஃப்ரூட் ஷாப்னு சொல்லிட்டு இந்த கேம் நான் ப்ளே பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவும் வந்து ஃப்ரீயான ஆப்ஷன் இருக்குது, பட் மணி ஏர்ன் பண்ணி மணி போட்டு நீங்கள் ப்ளே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கேம் கற்றுக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீயான மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஃப்ரீயான மெத்தட் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் சொல்லிடுறேன். உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போர்ட்ரேட் மோடு, அதாவது ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் வந்து போர்ட்ரேட்டில் இருக்குது, ஆஃபில் இருக்குன்னா அதை ஆன் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மாதிரி கேமில் வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது முன்னாடி வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வைக்கலனா அப்படின்னும் போது என்ன பண்ணுறீங்க, செட்டிங்ஸில் போயிட்டு இதே ஆட்டோமேட்டிக் கொடுத்துங்க. ஓகேங்களா, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரீயான மெத்தடை ஒன்று நான் இது பண்ணுறேன், ப்ளே சொல்லி ப்ளே பண்ணி காட்டுறேன். எனக்கு லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சமான ஃபோர்ஸ் எவ்வளோ கட் பண்ணுறீங்களா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி கிடைக்கும். ஓகேங்களா, பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் தப்பான அந்த பாம்பில் வச்சுல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிவிடுவீங்க, ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் திரும்ப உங்களும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த ஃப்ரீயான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சமாக இருக்கும், அதை வந்து எக்கச்சமான கேம்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சமான ஆப்ஷன் இருக்குது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 times வந்து நீங்கள் வின் பண்ணோம் அப்போ தான் வந்து விட்ரா பண்ண முடியும். இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது தான், நீங்கள் மினிமம் ஒரு கேம் இல்லை 2 games வின் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் விட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா, ஹையஸ்ட் யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் அவங்களுக்கு வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. கம்மியாக வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியுது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் 2nd position தருங்க, என்னால் வின் பண்ண முடியல. ஓகேங்களா, நான் 550 points எடுத்தேன். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் ப்ளே பண்ணி காட்டினேன். இது இல்லாமல் வந்து எக்கச்சக்கமான ஷூட்டிங் கேம்ஸில் இருக்குது, பாட்டில் ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி, அதை கூட நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான மெத்தட் தான். நான் வந்து இதில் வந்து பைசா எதுவும் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு சொல்லலை. ஃப்ரீயான மெத்தட் நீங்கள் ஏர்ன் பண்ணி வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணி விட்ரா பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ரீசார்ஜ் பண்ணி பண்ணாதீங்க. ஓகேங்களா, இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணால் அந்த ரொட்டேட் பண்ணவொடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கன்ஸை நீங்கள் ஷூட், அந்த மேலே இருக்கிற அந்த போர்டர் புல்லட் அந்த போர்டில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி எக்கச்சமான கேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் எதுவும் ஷூட் பண்ணவில்லை, அதனால் ஓகே. இந்த மாதிரி நீங்கள் கேம் எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா, ப்ளே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா. அது இல்லாமல் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண மணி எப்படி விட்ரா பண்ணுறது அந்த விஷயம் எல்லாமே சொல்லிடுறேன். வேலட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கரண்ட் பேலன்ஸ் 5 ரூபா தான் இருக்குது. மினிமம் விட்ரா வந்து இதில் 1 ரூபா தாங்க, ஒன்றும் ஃபீல் பண்ணுற அவசியம் இல்லை.
இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஒன்று இல்லை ரெண்டு கேம் வந்து விளையாடி வின் பண்ண பிறகு மினிமம் விட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தான் நீங்கள் அதை விட்ரா கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் விட்ரா கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பேலன்ஸ் 5 ரூபா இருக்குது, பட் நான் எதுவும் கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணலை. வின் பண்ணவுடனே நான் ஆட்டோமேட்டிக் விட்ரா கொடுத்தேன், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். அது இல்லாமல் இதில் இன்னொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50 ரூபா வரைக்கும் வந்து இதில் வந்து நீங்கள் விட்ரா கொடுத்து முடியும் ஒரு டைமில், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு டைம் கொடுத்துலாம் விட்ரா. ஓகேங்களா? 50 50 100 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து விட்ரா கொடுத்துலாம். அதை விட நீங்கள் அதிகமாக கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது உங்களோட வேலெட்டில் இருக்கும், அதை நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ரா கொடுத்தலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வித்து 2 முறை தான் விட்ரா பண்ண முடியும், அதுவும் 50 ரூபா வரைக்கும் தான் ஒரு விட்ரா கொடுக்க முடியும். 100 ரூபா வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஈஸியாக வந்து வின் பண்ணலாம், விட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே, எனி யூபிஐ, ஏதாவது யூபிஐ இருந்தால் அந்த யூபிஐ ஐடி மூலியமாகவும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். சூப்பரான மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அதை சொல்கிறேன். இந்த சைடில் 3 டாட் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு ஒரு ஷேர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அந்த மாதிரி எக்கச்சக்கமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லிங்க் மூலியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான கமிஷன் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கும். இதில் நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணி ஒரு பக்கம் ஏர்ன் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் அந்த டாஸ்க் அந்த ரெஃபர் மூலியமாக வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டு ஏர்னிங் பண்ணும்போது உங்களால் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே ஒரு நாளைக்கு ஃப்ரீயாகவே மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட், மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அதிகமான மணி ஏர்ன் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன், அது என்ன பார்த்தீங்கன்னா அதில் இதில் வந்து கேம் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ண வச்சு நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் கமிஷன் பண்ணி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி, ஓகேவா, கேம் ப்ளே பண்ண வைக்கிற மாதிரி அதுக்கான என்னென்ன அமௌண்ட் எப்படி சூஸ் நேம் கொடுத்தீங்க, என்ன நேமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரைக்கும் நீங்கள் வைக்க முடியும், நெக்ஸ்ட் எத்தனை பிளேயர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாட வைக்க முடியும், எந்த டேட்டு எந்த டைமில் ப்ளே பண்ணி அதை கிரியேட் பண்ணுறது, மற்றபடி எல்லா டீட்டிலும் கொடுத்துருக்காங்க. பேட்டில் டைப் எப்படி, ஸ்குவாடா, டியோவா, அந்த மாதிரி சிங்கிளா, அந்த மாதிரி எல்லா டேட்டையும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் 11 அந்த மாதிரி ஆப்லாம் இருக்குல்லையா, அதில் எப்படி நம்ம வந்து ஒரு டீம் கிரியேட் பண்ணுறோம் அந்த மாதிரி சேம் இதில் கிரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணலாம். மேக்ஸிமம் 48 பிளேயர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து அது மூலமாக கமிஷன் எடுத்து நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணி வந்து கமிஷன் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லா விஷயம் சொல்லிட்டேன். ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஓகேங்களா, கேம் ப்ளே பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணி எப்படி நம்ம கமிஷன் வாங்குறது, இது எல்லாமே விட்ரா பண்ணுறது மெத்தட் எல்லாமே சொல்லிட்டேன். யாரும் ரீசார்ஜ் பண்ணாதீங்க, ஃப்ரீ மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து விட்ரா மெத்தட் உங்களுக்கு என்னென்ன சொல்லிட்டேன், என்னென்னு சொல்லிட்டு பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. மினிமம் விட்ரா 1 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுங்கள். விட்ரா மெத்தடம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்க விருப்பப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ டாபிக்ஸில் வீடியோ வேணும்னா அதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் நான் கொண்டு வந்துட்டுருப்பேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல டாபிக்ல திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி.